நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். நம்மளுக்கு பார்ட் டூ ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எபிசோட் நம்பர் டூ இன்றைக்கி வந்து நம்ம வந்து போட இருக்கிறோம். ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு 26 க்வெஸ்சன்ஸ் ஆகஸ்ட் அப்டேட்டாக போட்டிருக்கோம், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு தரல. இப்போ மீதமுள்ள அந்த 24 க்வெஸ்சன்ஸ் சேர்த்து மொத்தம் 50 க்வெஸ்சன்ஸ்க்கு வருது. அந்த 50 க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து கடைசியாக டேப்லெட் பண்ணி விட்டுருக்கேன் நான். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடியாக பேனா பென்சில் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 26 க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர்ஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பார்ட்டை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குங்க. இது போக ஜிகே ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு மற்றும் ஜிகே 2 எபிசோடு போட்டிருக்கோம். இது போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எல்லா குரூப்ஸுக்கும், டெட்டு, ஆர்ஆர்பி, ரயில்வே, பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்கும் உள்ள இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த பதிவுகள்லாம் நீங்கள் வந்து பார்க்காதவங்களுக்கு பார்த்துக்குங்க. இப்போது நமக்கு வந்து இந்த எபிசோடு டூவில் ஆகஸ்ட் அப்டேஷனாக வரக்கூடிய ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 24 க்வெஸ்சன்ஸினுடைய எண்டில் உங்களுக்கு நான் வந்து அந்த ஆன்சர்ஸும் பார்த்துருக்கேன், உங்கள் ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்குங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிடுங்க. இதை போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய இந்த பார்ட் டூ ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் மந்த் அப்டேஷனுக்குள்ளே போகலாம். வினாயன் 27. ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 7 பதக்கங்களை வென்ற முதல் பெண் நீச்சல் வீராங்கனை யார்? ஏ எம்மா மெக்கியன், பி பெர்னில் ப்ளூம், சி கெய் மெகவுன், டி சாரா ஜோஸ்ட்ரோம். 28. வட இந்தியாவின் முதல் மந்தாரை பாதுகாப்பு மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஹரியானா, பி உத்தரகாண்ட், சி ராஜஸ்தான், டி பஞ்சாப். 29. இந்தியாவில் செயல்படும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் வரம்பு என்ன? ஆப்ஷன் ஏ 1000 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 2000 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 3000 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 4000 கிலோமீட்டர். வினாயன் 30. இந்தியாவின் இரண்டாவது நூல்களின் கிராமத்தை அமைத்த இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி கேரளா. வினாயன் 31. தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகிரி, ஆப்ஷன் பி திருப்பூர், ஆப்ஷன் சி வேலூர், ஆப்ஷன் டி சேலம். இந்தியாவிலேயே முதன்முறையாக வாட்ஸ்அப் செயலியோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் ரியல் எஸ்டேட் இணையதளம் எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். வினாயன் 33. குதிரன் சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஏ ஒடிசா, பி குஜராத், சி கேரளா, டி ஆந்திர பிரதேசம். வினாயன் 34. இந்தியாவின் முதலாவது பூகம்ப எச்சரிக்கைக்கான கைபேசி செயலி யாரால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஐஐடி கவுஹாத்தி, ஆப்ஷன் பி ஐஐடி ரூர்க்கி, ஆப்ஷன் சி ஐஐடி பம்பாய், ஆப்ஷன் டி ஐஐடி மெட்ராஸ். ஒரு முகமை வங்கியாக செயல்படுமாறு இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வங்கிக்கு உத்தரவிட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஐடிபிஐ, ஆப்ஷன் பி ஹெச்டிஎஃப்சி, ஆப்ஷன் சி இண்டஸ் இண்ட், ஆப்ஷன் டி ஐசிஐசிஐ. வினாயன் 36. பொற்பனை கோட்டை அகழாய்வானது கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சேலம், பி திருநெல்வேலி, சி புதுக்கோட்டை, டி சிவகங்கை. 37. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதலாவது விமானம் தாங்கி கப்பல் எது? ஏ ஐஎன்எஸ் அரிஹந்த், பி ஐஎன்எஸ் விஷால், சி ஐஎன்எஸ் விக்ராந்த், டி ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. 38. இவற்றில் ரவிக்குமார் தாஹியா தொடர்புடைய விளையாட்டு எது? ஏ குத்துச்சண்டை, பி பேட்மிண்டன், சி மல்யுத்தம், டி டென்னிஸ். 39. டோக்கியோ ஒலிம்பிக்கில் எந்த நாட்டு அணியை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றது? ஏ ஜெர்மனி, பி ஜப்பான், சி தென்கொரியா, டி ஆஸ்திரேலியா.
வினாயன் 40. தனது வாட்ஸ்அப் வழி வங்கி சேவையில் 1 மில்லியன் அளவுக்கு மேலான வாடிக்கையாளர்களை பெற்று ஒரு மைல்கல்லை அடைந்துள்ள வங்கி எது? ஏ ஆக்சிஸ் வங்கி, பி ஐடிபிஐ வங்கி, சி ஐசிஐசிஐ வங்கி, டி ஹெச்டிஎஃப்சி வங்கி. 40. குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பிற்கான வலையமைப்பில் முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம்? ஏ குஜராத், பி தமிழ்நாடு, சி ராஜஸ்தான், டி ஹரியானா. 42. இந்தியாவின் தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார்? ஏ மம்தா யாழினி, பி ரேகா சர்மா, சி கிரிஜா வியாஸ், டி கீர்த்தி அகர்வால். 43. இந்தியாவின் முதலாவது இருதய செயலிழப்பு உயிரி வங்கி எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஏ தமிழ்நாடு, பி கர்நாடகா, சி கேரளா, டி ஆந்திர பிரதேசம். 44. சிந்து மத்திய பல்கலைக்கழகம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி லடாக், ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி அஸ்ஸாம். வினாயன் 45. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் எத்தனை வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன? ஆப்ஷன் ஏ 72, ஆப்ஷன் பி 74, ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி 75, ஆப்ஷன் டி 76. 46. உலகின் பணக்கார கிராமம் என்னும் பெருமையை பெற்றுள்ள மதாபர் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, பி பீகார், சி கேரளா, டி குஜராத். 47. செவித்திறன் குன்றியோர் தடகள போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ இத்தாலி, ஆப்ஷன் பி ஸ்வீடன், சி போலந்து, டி பிரான்ஸ். 48. சர்வதேச யானைகள் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுவது? ஏ ஆகஸ்ட் 11, பி ஆகஸ்ட் 12, சி ஆகஸ்ட் 13, டி ஆகஸ்ட் 15. 49. 2028 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ பாரிஸ், பி லண்டன், சி லாஸ் ஏஞ்சல்ஸ், டி சியோல். வினாயன் 50. இவற்றில் எந்த நாட்டின் பிரதமராக பாம்மின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஏ வியட்நாம், பி மியான்மர், சி தாய்லாந்து, டி பிலிப்பைன்ஸ். இப்போ இந்த எபிசோடு 2 நிறைவுக்கு வருது. இப்போ நம்ம அந்த ஆகஸ்ட் மாத அப்டேஷனில் ஜிகேயில் உங்களுக்கு வந்து ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் 2 எபிசோடாக வந்திருக்கு. அதற்கான ஆன்சர்ஸ் பாருங்கள் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஆன்சர்ஸ் பண்ண அந்த ஆன்சர்ஸோட இந்த ரியல் ஆன்சர்ஸை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய 50 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து வந்து நீங்கள் நல்லா வந்து இந்த ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நியூஸ் பேப்பர் பார்க்கணும். நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது விண்வெளி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், பொலிட்டிக்ஸ் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எஜுகேஷன் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வாசிவிட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜிகேயில் வந்துடும். இந்த கலெக்ஷனை வந்து உங்களுடைய பிற நண்பர்கள் மற்றும் இந்த எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு வந்து நம்முடைய சேனலை பற்றி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நமக்கு வந்து ஏற்கனவே பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு 2-3 முறை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தா தான் அந்த க்வெஸ்சன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். நான் ஏற்கனவே வந்து டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் வந்து ரீட் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு இது ஒரு ஐ கேப்சரிங்காக இருக்கும். ஆன்சர்ஸை உடனே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால தான் ரீட் பண்ணுறேன். ஸோ இந்த எவ்வாறு வந்து இப்போ வந்து ஒரு கடின முயற்சி நாங்கள் எடுக்கிறோமோ அதே முயற்சியும் நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக வந்து போட்டித் தேர்வில் வந்து எளிதாக வெற்றி கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.